கழுத்து பகுதியில் இருக்கிற கருமையை போக்கக்கூடிய சில அருமையான வீட்டு வைத்தியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காணொலிய பார்க்க வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் கழுத்து பகுதியில சில பேருக்கு இத மாதிரி கருமை நிறம் படர்ந்து இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லணும்னா குளிக்கிறப்ப கழுத்து பகுதியில் நல்ல தேய்ச்சி குளிக்காம இருக்கிறது கர்ப்பகாலங்களில் பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் மாற்றம் எப்பவுமே வெயில்ல அலையறதுனால சூரிய கதிர்களால ஏற்படுற பாதிப்பு தோல் அழற்சி தோல் கடினமா மாறுறது அலர்ஜி ஏற்படுறது அதாவது சில பெண்களுக்கு நகைகள் அணிஞ்சா அந்த இடத்துல இத மாதிரி படரும் இதெல்லாம் தான் கழுத்து பகுதியில் கருமை வர்றதுக்கு முக்கியமான காரணம் இத சரி செய்யறதுக்கான ஒரு நாலு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா ஒரு அகண்ட பாத்திரத்துல வெந்நீரை கொஞ்சம் இத மாதிரி எடுத்துக்கணும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்ப கலந்துக்குங்க அடுத்தது என்ன செய்யணும்னா இதுல ஒரு துண்டை இப்படி போட்டு நல்லா இந்த வெந்நீர்ல நினைச்சி லேசா புழிஞ்சுக்குங்க இது அப்படியே கழுத்துல கருமை நிறம் உள்ள பகுதி மறையிற மாதிரி போட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழுத்துல அப்படியே வச்சுக்கோங்க இப்படி நீங்க செய்யறதுனால கழுத்துல உள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்கிடும் இதுக்கப்புறம் கழுத்து கருமையை போக்குறதுக்கு இப்ப நாங்க சொல்ற நாலு வழிமுறைகள்ல ஏதாவது ஒன்ன நீங்க பின்பற்றினாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் கழுத்துல உள்ள கருமைகள் எல்லாம் நீங்கிடும் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுல பேஸ்ட் கொஞ்சம் போட்டுப்போம் அடுத்ததா கரட்ட ஜெல்லையும் இதுல சேர்த்துக்குங்க இத நல்லா கலந்துக்கணும் இத மாதிரி நல்லா கலந்துக்குங்க இதை அப்படியே எடுத்து கழுத்துல கருமை நிறம் படர்ந்த பகுதிகளில் தடவிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் லேசா மசாஜ் பண்ணுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா தண்ணீரால் உங்க கழுத்து பகுதிகளை அலசிடுங்க கழுத்துல உள்ள கருமையை போக்குறதுக்கு இன்னொரு அருமையான வழி ஒரு பவுல் எடுத்துக்குங்க அதுல ஒரு ஸ்பூன் ஜீனிய சேர்த்துக்குங்க அடுத்ததா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் இதை ரெண்டா நறுக்கிக்கிங்க இந்த எலுமிச்சையோட ஒரு பாதிய மட்டும் எடுத்து இந்த ஜீனியில நல்லா நனைச்சி அத கழுத்துல உள்ள கருமை நிறந்த பகுதிகளில் தேய்ச்சி விடுங்க நல்லா இப்படி தேய்க்கும் போது கழுத்துல உள்ள கருமைகள்லாம் போறத நீங்க கண்கூட பார்க்கவே முடியும் இதையும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறிட்டு தண்ணியால அலசிடுங்க இதுக்கு நாம உருளைக்கிழங்க எடுத்துக்கிறோம் இந்த உருளைக்கிழங்க நல்லா சீவி அதுலேருந்து இருந்து சாரை எடுத்துக்குங்க நாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு சாரை எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தது அரிசி மாவு இதை நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனையும் இதில் சேர்த்துக்குங்க இதை நல்லா இப்படி கலந்துக்கணுங்க இதை நல்லா இப்படி கலந்து கழுத்தில் கருமை நிறந்த பகுதிகளில் தடவி லேசாக மசாஜ் செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணீரில் அலசிடணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவை இதில் சேர்த்துக்குங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்குங்க மூணாவதா பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு ஸ்பூன் தயிரை எடுத்து இதில் சேர்த்துக்குங்க தயிரும் கழுத்தில் உள்ள கருமை பகுதியை போக்குறதுக்கு ரொம்ப உதவக்கூடியது அப்புறம் ஒரு தக்காளியை எடுத்து ரெண்டாக வெட்டிக்கோங்க அந்த அரை மூடி தக்காளி சார இதில் புழிஞ்சிக்கோங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்துக்கணும் நல்லா கலந்தாச்சு நீங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற மூடி தக்காளி இருக்குல்ல அந்த பகுதியை எடுத்து இந்த பசையில் இப்படி நினச்சி உங்கள் கழுத்து கருமை இருக்கிற பகுதிகளை தடவி விடுங்க லேசாக மசாஜ் செய்யுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுத்து அலம்புங்க இது கழுத்து கருமையை போக்குறதுக்கு ரொம்ப உதவும் இப்போ சொன்ன முறைகளை அனைத்தையுமே வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்க கழுத்தில் உள்ள கருமை கொஞ்சம் கொஞ்சமாக போறதை உங்க கண்கூடாவே தெரியும் நீங்க ஒரு நாள் இதை பயன்படுத்தி பார்த்தாலே அதோட பலன் உடனே உங்களுக்கு தெரியும் அதனால அவசியம் கழுத்துல கருமை இருந்ததுன்னா இந்த முறைகளை பயன்படுத்தி அந்த கருமையை நீக்குங்க இதுக்காக நீங்க அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதுல எந்த பக்க விளைவும் கிடையாது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க இந்த காணொளி பத்தின கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்க எங்க சேனலுக்கு புதியவராக இருந்தா காணொளிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலியை இதுவரைக்கும் முழுமையா பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்